பாறை கிழித்துள்ளவன் உழுகின்ற பொழுது பலகாலமாக யாரும் பார்க்க கிடைக்காமல் மண்ணுள் மறைவாயிருந்த உடல் மீது பட்டு இரத்தம் குதித்து வீரி தெளிமிட கொண்ட மகா மாரியம்மை உமையே. நம்ம அவர் வரலாறு கடாவட்டு நின்று எவ்வளவு வருஷம் ஆகுது? அதெல்லாம் கடாவட்டு எல்லாம் நின்று வந்து பூக்குழி போட்டு அது ஒரே ஒரு நபருக்காக போட்டது. அந்த பூக்குழி போச்சு. மாரியம்மன் வந்து பார்வதியோட ஒரு வடிவம், முக்கன் அது வந்து கம்பம் வந்து சிவன் தான். ஆனால் வந்து ஒரு ஓம் சக்தி பராசக்தி சொல்லலாம், இல்லை நமச்சிவாய கூட சொல்லலாம். ஆனால் மக்கள் இப்போ வர மக்கள் எல்லாருமே கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு எதுவும் வரலாறு இருக்கா? கோவிந்தாங்கிறதுக்கு வந்து வரலாறு நிறையா இருக்கு. ஒரு தவணை பார்க்கும், ரெண்டு தவணை பார்க்கும், மூணு தவணை பார்க்கும், மூணாவது தவணை போட சாட்டுன்னு அடிச்சுட்டு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நத்தம் மாரியம்மன் கோயிலோட மாசி பிரிந்திரனால்தான் இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, சக்திவேல். பொதுவாக நத்தம் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இவங்க யாருன்னா தெரியும், பேர் தெரியாது. ஆனால் மஞ்சப்பாவோட தூக்குற அண்ணன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அண்ணன்ட்ட வந்து சில விஷயங்கள், கோயிலோட வரலாறு, அதே மாதிரி விழாக்கள் ஏன் கொண்டாடுறோம், அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே. உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி? என் பேர் சக்திவேல். நான் மஞ்சப்பாவோட எடுக்கிறவன். ஓகே. அம்மாவுக்கு வருஷத்தில் 16 நாள் விரதம் இருந்து அம்மாவுக்கு பூர்த்தியாக மஞ்சப்பாவோட எடுத்து வசூல் பண்ணி பிச்சை எடுத்து செய்கிறது. அதை பிச்சை எடுத்துன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய தகப்பனார் எங்கள் தாத்தா காலத்துலலாம் செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா அவர் 10-80 வருஷம் 70 வருஷம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ 1991 எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்துட்டு அவர் வயசாகிடுச்சு, என்கிட்ட கொடுத்தாரு. அந்த கருமருந்தோடு என்கிட்ட அந்த அம்மா வாசல்லையே கொடுத்துருக்கிறாரு. பூசாரி வந்து அருள் வந்து எனக்கு மாற்றி விட்டு கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து இப்போ 91 நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்துதான் செய்கிறது. அந்த அம்மாவோட உத்தரவு எங்களுக்கு அதுதான். என் காலடியில் இந்த தரப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் யார சொல்லி மஞ்சப்பாடைக்குன்னு காசு கேட்டு வாங்கி எனக்கு செய்யப்பான்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு அந்த காலத்திலேயே. அதைத்தான் எங்கள் முன்னோர் எங்கள் அப்பா வாங்கும்போது வெறும் காலனா அரையனா வாங்கினார். இன்றைக்கி நான் 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 500, 100, 200 இப்படி கொடுக்குறாங்க. அவங்க வந்து சங்கடப்படுத்தி வாங்க மாட்டோம். உங்கள் கையில் உண்டானதை கொடுங்க. நான் கேட்கும்போதே அந்த கோயிலுக்குள்ளே வந்து என்னோடய வார்த்தையே முதல் வர்றது. அடுத்த திங்கக்கிழமை மஞ்சப்பாடை வருது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பால்கோடம் வருது. 2 நாளைக்கு அபிஷேகம் இருக்குது. வந்து இருந்து அபிஷேகம் பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மாவுக்கு புடவைக்கு பணம் கொண்டாந்துருக்க கொடுங்கன்னு கேட்பேன். உங்கள் கையில் உண்டானதை கொடுங்க, இவ்வளவுன்னு கட்டாயம் கிடையாது. கொண்டு வந்திருக்கோம், கொடுங்க, கொண்டாடாமல் 4 மணி நேரம் கொண்டு வாங்கன்னு இப்படி தான் நான் கேட்பேன். அது அவங்க கொடுக்குறத அப்படியே சந்தோஷமாக வாங்கி இன்னும் நாள் சேர்த்து என்ன அதுக்கு எல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 1991 இப்போ 2023 32 வருஷமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து பரம்பரை பண்ணி அவங்க அப்பாவுக்கு பின்னால் இப்போ நம்ம நீங்கள் எனக்கு பின்னாலே வாங்கிக்க முடியுமா? ஆமாம். அம்மா அது அம்மா அந்த அம்மா அந்த அம்மா சொல்லி எப்போ கொடுக்கணும்னு இருக்கோ அதை அப்போ கொடுத்து அம்மாவோட இதெல்லாம் அம்மா அருளோட அவ்வளோதான். இப்போ நம்ம நத்தம் மாரியம்மன் கொண்டாடுற காரணங்கள், அது என்னென்ன வழிமுறைகள், முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லிடுறீங்களா? முதல் வந்து தீர்த்தத்துக்கு போவோம். கந்தமலைக்கு தீர்த்தத்துக்கு போவோம். அங்கே வந்து சந்தனகர் கோவிலில் வந்து உட்காருவோம், எல்லோரும் ஒன்று கூடிடுவோம். அப்புறம் இங்கேருந்து அழைக்க வருவாங்க, மா கோவிலேருந்து நிர்வாகம் அழைக்க வரும். அழைச்சி பூசாரியோடு நாங்கள் எல்லாம் வருவோம், வந்து காப்பு கட்டிக்கிடுவோம். அதுக்கு மறுநாள் வந்து அந்த நைட்டு வந்து காப்பு கட்டின நைட்டு வந்து கம்பம் அம்மங்குளத்தில் இருந்து கம்பம் ஸ்தாபிதம் பண்ணிடுவாங்க. கம்பம் ஸ்தாபிதம் பண்ணினோடனே மறுநாள் காலையிலேருந்து என்னோடய டியூட்டி ஆரம்பிப்பாங்க. அதான் தீர்த்தத்துக்கு போவோம், டெய்லி காலையில் தீர்த்தத்துக்கு போவோம். கோயில் நிர்வாகத்துலேருந்து மேலே கொடுப்பாங்க, அந்த 2 மேலே கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நாங்கள் எங்கள்கிட்ட போய் எந்த தொந்தரவும் வச்சுக்க மாட்டோம், எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம், எதுவுமே கிடையாது. மீது கூட அம்மா காலையில் இருக்கிற பிச்சை தான். ஆமாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு பால்குடம், இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பால்குடம், பக்தர்கள் பால்குடம், அதுவும் இவ்வளவு தான், அதுதான் இதுதான் கணக்கு போட மாட்டேன். உங்கள் கையில் உண்டானது 10 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 5 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 20 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஏது செலவு முடிஞ்ச அளவு நாங்களே அந்த வசூலையே இது பண்ணி அந்த அளவுக்கு எங்களுக்கு மாரியாதையும் அருள் கொடுக்குது. அந்த அளவுக்கு தான் செலவுக்கும் காசு கொடுக்கும். பெரும்பாலும் இந்த 50,000, 100,000 அதெல்லாம் என்கிட்ட வராது. வராது வர்றதும் இல்லை, அது அந்த அளவுக்கு எனக்கு மிச்சம் ஆனதும் இல்லை. எவ்வளவு வர செலவாகுமோ அதுக்கு தக்கணம் கொடுக்கும். அதுதான் அந்த மாட்டோம். இதுவரைக்கும் நான் கண்ட பலன், சொத்தோ பத்தோ ஒரு காரோ சைக்கிளோ என் பேரில் எதுவுமே இல்லை. அதாவது கொண்டு சொல்லுவாங்க, ஒருத்த பிடிக்காத தான் கொள்ளி அடிக்கிறாங்கப்பா, அது செய்கிறாங்கப்பா, இது செய்கிறாங்கப்பா. உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. எங்கே போய் என்ன கேட்டாலும் நான் இன்றைக்கி இப்படி இருக்கணும் இதே மாதிரி தான் இருப்பேன். இதே இன்றைக்கி இந்த எந்த லெவலில் இருக்கணும் இதே லெவல் தான் எனக்கு இந்த அம்மா கொடுத்துருக்கிறது. அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன்.
அந்த பிரச்சனைக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி பூக்குழி பற்ற வைப்பாங்க, அன்னைக்கு போவேன் பூசாரி கூட கொஞ்சம் நேரம் இருப்பேன், பூ பற்ற வச்சு முடிச்சாருன்னா அப்புறம் நான் வெளியே போயிடுவேன், அப்புறம் ஏன் வேலைக்கு போயிடுவேன், போய் காவடியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கடைசியாக நான் வருவேன். ஆமாம், எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போ நம்ம காப்பு கட்டியிருக்கிறது வந்து மாரியம்மனுக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு திருவிழாலையும் பூக்குழி முடிஞ்ச முன்னாடி நீங்கள் தான் வந்து காவடி கொண்டு வரீங்க. ஆமாம், அந்த காவடி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? காவடி வந்து முருகன் காவடி, எங்களுக்கு காவடி வந்து அந்த உத்தரவு வந்து முருகன் கொடுத்துருக்குறாரு. முருகன் என் காவடியை கொண்டு நீ சமந்து என் அம்மா என்னோட அம்மா பூக்குழியில் கொண்டு போய் செலுத்து அப்படின்னு. இது வந்து நான் இறங்கல், கடைசியாக நான் இறங்கல, அவர் முறையை வந்து இறங்கி முடிச்சு வைக்கிறாரு. அந்த அவங்க அம்மாவுக்கு திருவிழாவை முறையை வந்து முடிச்சு வைக்கிறார், நான் முடிச்சு வைக்கிறேன். அதாவது அவர் பார்வையில் வந்து நான் போகிறேன்னு வழியை இறங்குறது வந்து முறையை வந்து காவடியை கொண்டு வந்து என்னோட இதை முடிச்சு வைக்கிறார். முறையன் தான் வர்றாரு வழியை, நம்ம நாங்களாக காவடியை தயார் பண்ண கிடையாது. முறையை அருள் அது வந்து காவடி வருது, அதுக்கு இடையில காவடி போனால் விடமாட்டாங்க. இப்போ நான் கொண்டு வர்றதுன்னா விட்டுருவாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. நான் ரைட்டு இறங்கி முடிச்சிருவேன், முடிச்சுட்டா பலகை போட்டுருவாங்க தீக்குழியில். ஆனால் எனக்கு முன்னாடி நான் வராதுக்கு முன்னாடி யாராவது கொண்டு வந்தால் காவடி இறக்கி விட மாட்டாங்க. காவடி இறக்கிட்டா யாரும் இறங்க முடியாது, அடுத்து பின்னாடி ஒரு ஆள் இறங்க முடியாது. அதுக்காக காவடியை தடுத்துருவாங்க, தடுத்து நிறுத்தி சொல்லுவாங்க, பூசாரியிலே நிறுத்திடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தவணை நடந்தது, அவங்க காவடியை விட்டுட்டு சும்மா இறங்கி போயிட்டு அப்புறம் நீ காவடி வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. காவடியை அனுமதிக்க மாட்டாங்க, என் காவடி ஒன்றுக்கிட்டே அனுமதி. அம்மாவுக்கு பாவடையை கொண்டு வந்து ஆரம்பிக்கிறது திருவிழா ஆரம்பிக்கிறது நான் தான், முடிச்சு வைக்கிறது நான் தான். இது ஒரு பெருமைக்கு இல்லை, அந்த அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குது, அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். நான் சம்பளம் இருந்தானே வழியா அந்த அம்மாளுக்கு, கூலியும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். நம்ம அது வேலைக்காரே, வேலைக்கார மொத்தத்தில் அது வந்து ஒரு வேலைக்காரு. அந்த அம்மா சொல்லுவது நம்ம செய்கிறோம் அவ்வளோதான், அதோட எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் செஞ்சு அந்த அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதே நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஒரு அந்த நம்ம அந்த அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் வர்ற அளவுக்கு நம்ம எதையும் நடத்திக்கிறது இல்லை, நடத்திக்கவும் மாட்டோம். அதே மாதிரி அம்மாக்கு மஞ்சள் பாவாடை சாத்துறாங்களே, ஆமாங்க, திருவிழா ஆரம்பித்து பூக்கள் இறங்குறதுக்கு முந்தின நாள் மஞ்சப்பாவோட வந்து சம்மந்து கொண்டு வராங்க. நீங்கள் சொல்லுவீங்க மஞ்சப்பாவோட அம்மாவுக்கு சாத்துறதுக்கு என்ன காரணம்? அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து கிடா வெட்டிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா வந்து அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடைக்காது, சும்மா கிடா வெட்டி போ இது மாதிரி இறங்கிட்டு இருந்தாங்க. இந்த பூக்குழிங்கிறது வந்து ஒரே ஒரு நபருக்காக போட்டது, எங்கள் தாத்தா இப்போ இருக்கிறாப்பிலே பூசாரி, அவர் நான் பெரிய பாட்டு கூப்பிடுவேன். நாங்கள் அவ்வளோ இந்த நெருக்க உருக்கமான குடும்பம், ரெண்டு குடும்பமும் ஆரம்ப காலத்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படி நெருக்கமான குடும்பம் சொக்கரோட. ஆமாம், நான் எங்கள் தாத்தானா நான் பெரிய பாட்டு கூப்பிடுவேன், இப்போ இருக்கிற பூசாரியோட அப்பாவெல்லாம் அண்ணனு தான் கூப்பிடுவேன், மாத்தியெல்லாம் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டேன், அண்ணனு தான் கூப்பிடுவேன், அவர் எங்கள் நாயனானு தான் கூப்பிடுவேன். அப்படி உள்ள குடும்பம் ரெண்டு குடும்பம் அந்த காலத்தில் இருக்கும்போதே கடா வெட்டி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த பருவத்தில் வந்து எங்கள் பெரியப்பின் சொன்னது, இவங்க தாத்தா சொன்னது, இப்போ இருக்கிற பூசாரியோட தாத்தா சொன்னது, நீ பழிங்கிறது எனக்கு வேண்டாம், பழி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல வந்து சொல்லி அவருக்கு உத்தரவு போட்டுச்சு, பழி இனிமேல் கொடுக்காத என் வாசலில் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. அப்படி பார்த்தா பழின்னு கொடுத்தது பார்த்த குடும்பமும் என் குடும்பம் தான் முதல் குடும்பம், என் கடா வெட்டுனாத்தையும் அடுத்து எவனுக்குமே கடா வெட்டுவாங்க. அதே எங்களுக்கு தாத்தாவே எனக்கு சொல்லியிருக்காரு, இங்கே உட்காந்து பேசுவாங்க, எங்கள் பெரியவங்களாம் உட்காந்து பேசுவாங்க, நான் அப்போ போய் பக்கத்தில் உட்காந்து கதையாக கேட்டுருக்கேன், இவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க, அவங்க ஏகப்பட்ட கதை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அதனால் அந்த அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு பழி வேண்டாம், சுத்த பூஜை போடுங்க, சுத்த அன்ன பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லி, நேற்றி கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தர கோட்டையிலேருந்து வீடு வாசல் சுண்ணாம்பு அடித்து தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் ஒரு வேட்டி காலையில் நினச்சோம்னா சாயந்தரம் அது, சாயந்தரம் நினைக்கிறது காலையில் நிறுத்திடுங்க, வேறு செலவு அது இது இதெல்லாம் போடவே மாட்டாங்க. பெரும்பாலும் அதெல்லாம் பழக்கம் வராத அளவுக்கு வச்சுருக்குறாங்க. அது அப்போ தான் வந்து இந்த நமக்கு ஒரு இது கிடைக்கும், அந்த அம்மாவோட சக்தி கிடைக்கும், அருள் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். ரெண்டு நேரம் காலையில் ஒவ்வொருத்தர் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் நைட்டு 7 மணிக்கு இன்னும் 7 மணிக்கு சாப்பிட்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது காலையில் பிறகு சாப்பிட்றவங்க, ஆமாம், ஒரே நேரம் பூஜை பார்த்துட்டு போய் சாப்பிட்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கவங்கலாம் டெய்லியும் வர முடியாது இல்லை, அதனால உள்ளூர் சடங்கு பக்கத்து கிராமம் இப்படி கோயில்பட்டி இப்படி ஐயாப்பட்டி இவங்கெல்லாம் வரத்தான் செய்வாங்க பூஜைக்கு வந்து. போய் அந்த 7 மணிக்கு பூஜை சாப்பிட்றவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் அது சுத்த பூஜைக்கு தான் அந்த அம்மா அனுமதி. அதுலேருந்து இந்த கிடாவெட்டெல்லாம் நின்றுச்சு. இந்த கிடாவெட்டு நின்று எவ்வளோ வருஷம் ஆகுது? அதெல்லாம் கிடாவெட்டுலாம் நின்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமெல்லாம் இருக்கும் எங்களுக்கு தெரிய. அதான் எங்கள் அப்பா காலத்திலே 80 வருஷ காலமாக எங்கள் அப்பாவே 85 வருஷ காலமாக எடுத்திருக்கிறாரு. அவர் சாகும்போது அவருக்கு வயசு வந்து 97. ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து 91 கொடுத்தாரு. அப்போ 91 கொடுக்கும்போதே அவருக்கு வயசு 97 கொடுக்கும்போது எனக்கு மாற்றி விடும்போதே 97 வயசு அவருக்கு. அப்போனா அவங்க இந்த காலத்தில் நிறுத்தியிருப்பாங்க பாருங்க நீங்களே. அதான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட தாத்தா விட்டுற காலத்திலே நின்றுச்சு.
நின்றுச்சு. காலத்துக்கு முன்னாலே நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகுதான் இந்த பூஜை, பூக்குழி பூஜை. அது ஒரே ஒரு நபருக்காக போட்டது அந்த பூக்குழி பூஜை, ஒரே ஒரு நபருக்காக. ஆனால் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு வந்து பல ஆயிரம் பேர் நிற்கிறாங்க. ஒன்று ஒரு ஆளுக்காக போட்டது, ஒரு ரவுண்டாக சும்மா இது மாதிரி போட்டாங்க. இந்த இப்போ கண் திறக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அவளம் போட்டு இறங்கி போனது. ஒன்று மூணு ஆச்சு, மறு வருஷம் அதுக்கு மறு வருஷம் மூணு ஆறு ஆச்சு, ஆறு நூறு ஆச்சு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் வந்து நிற்கிது, பலாயிரக்கணக்கில் வந்து நிற்கிது. அதுதான் உண்மை. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து, இப்போ நம்ம மாறி வந்து பார்வதியோட ஒரு மறு வடிவம். ஆமாங்க, அம்மன் தானே, அம்மன் ஆதிசக்தி தானே. சரி, இப்போ நம்ம தம்பம் வந்து சிவன். ஆமாம், சிவன். எனக்கு என்ன சந்தேகம்னா வந்து, இருக்குது மாரியம்மன் வந்து பார்வதியோட ஒரு வடிவம், முக்கன் அது வந்து கம்பம் வந்து சிவன் தான். ஆனால் வந்து ஒரு ஓம் சக்தி பராசக்தி சொல்லலாம், இல்லை நமச்சிவாய கூட சொல்லலாம். ஆனால் மக்கள் இப்போ வர மக்கள் எல்லாமே கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு எது வரலாறு இருக்கா? கோவிந்தாங்கிறதுக்கு வந்து வரலாறு இருக்கிறதாக எனக்கு தெரியல. மற்றவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. இந்த ஊர் பழக்க வழக்கம் அந்த அம்மா காலடியோட வார்த்தை வந்து கோவிந்தாங்கிறது தான். கோவிந்தான்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நாங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மந்திரம் மாதிரி நாங்கள் நினச்சி அதை படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி கோவிந்தான்னு சொல்லி பழகிருக்கிறோம் முடிஞ்சு. வேற எந்த இது, அதை வந்து ஒரு இந்த வார்த்தையாக அசிங்கமாகவோ அதை இதாகவோ நினைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாவட்டம் வந்து எந்த பிரச்சனையும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணோம்னா அந்த மாதிரி பார்த்துக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து சேட்டை பண்ணிட்டு உள்ள ஆச்சு போச்சுட்டு போனேன்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துக்கு அவன் வர முடியாது. அவன் இங்கே இருக்க மாட்டான், அவனை கொண்டு எந்த ஒரு மூலையில் தள்ளிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு சக்தி இருக்குது. நானே செஞ்சாலும் தண்டிக்க தயங்காது. எனக்கு சமக்கிற பிள்ளைதே அப்படின்னு சொல்லி இதுக்காக நான் தப்பு செஞ்சா விடுமாது. தண்டிக்கிட்டே இருக்கு. பாராபட்சமே இந்த அம்மாட்ட கிடையவே இல்லை. நம்ம தான் பயந்து இருக்கணும். அந்த அம்மாவை வந்து நம்ம சோதிக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் ஏன் வந்து அந்த உருவமே தனியாக இருக்கேன். அது அந்த அம்மா வந்து இறங்கிறது. நான் அந்த அம்மா உருவம் தெரியாது, தனியாக தெரியுதுன்னா அந்த அம்மா வந்து இறங்கிறது நானும் செய்ய முடியும். எனக்கு என்ன அந்த இடத்துல உத்தரவு கொடுக்குது, இந்த பிள்ளையை கனியை கொடுக்குறான்னு. அந்த அம்மா மடியாக ஏந்துதுன்னா, ஒரு பொண்ணு மடியாக ஏந்துதுன்னா, சரி கனி கேட்குது, ஏ பிள்ளைக்கு அள்ளி போடுறா அப்படின்னு சொல்லுது. நான் அள்ளி போடுறேன், அந்த அம்மா அதை நிறைவேற்றி கொடுக்குது. அதுதான் ஒரு சம்பளம் மாதிரி தான். அன்னைக்கு மட்டும் மஞ்சப்பாவடைக்கும் வந்து உங்களோட வாக்கு கேட்க வந்து ஏகப்பட்ட பெண்களும் ஆண்களும் வந்து தவமா தவமா இருக்க காரணம் என்ன? அது அந்த அம்மாவோட அருள். ஏங்க, அந்த அம்மாவோட அருள் கிடைக்கிறதுனால தான் வர்றாங்க. அது பெருகிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு ஒரு பொண்ணு வருது, மடி ஏந்துது, என்னமா குழந்தை, குழந்தை இல்லை எனக்கு, பாஞ்சு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு கேட்குது. சரி பார்க்கும், தரமா உனக்கு இருக்குதுரா, கவலைப்படாது, இந்தாலும் சொல்லி கொடுக்கும். கொடுக்குது, இதை அரைச்சி சாப்பிடு, அரைஞ்சி அதை எடுத்து சாப்பிடு, என்னை நினச்சி துணி தொட்டு சாப்பிடுன்ற கொடுக்குது. போகிறாங்க, வாங்கிட்டு போன மூணாவது மாதம் அதுக்கு கெப்பமாயிருது, குழந்தை உருவாயிருது. அடுத்த வருஷம் வருவாங்க, அண்ணே நீங்கள் சாமி நீங்கள் கொடுத்தது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு வராங்க, பழச்சிருச்சுங்க ஐயா அப்படின்னு. அந்த அதை வந்து பக்கத்தில் ஒரு பத்து பேர், இந்த பிள்ளைக்கு என்ன திடீர்னு இந்த பிள்ளை அங்கே பழம் வாங்குச்சுங்க, மஞ்சப்பாவடையில் பழம் வாங்குச்சு, அதனால் அந்த பிள்ளைக்கு குழந்தை வந்துருச்சுங்க. அப்போ அங்கே பழச்சிருச்சு அவர் சொன்னது அப்படிங்கிற அதை காதில் ஒரு பத்து பேர் கேட்டாங்கன்னா, அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேர் இன்னொரு பத்து பேர் இப்படி பரவிக்கிறது இல்லை. அதில் தான் வந்து வந்து மக்கள் வர்றதை வழிய நம்ம போய் கூப்பிட்டுக்கிட்டு வர்றது இல்லாமல் இல்லை, யாரும் சொல்லி விட்டுலாம் வர்றது இல்லை. தொழிலுக்கு வந்துருக்குறாங்க, தொழிலே போச்சு, கசிக்கு போச்சு, எனக்கு இதை பார்த்து செய்ய கொடுத்தான்னு வந்து நின்று கேட்டு போய் ஆள் நல்லா இருக்காலும் இருக்குது. தொழில் வைக்கணும் எனக்கு வழி சொல்லணும்னு வர ஆளும் இருக்குது. என்னங்க இந்த மாதிரி எல்லாம், உடம்புக்கே சரியில்லை, என் உடம்பு இப்படி இருக்குது, இந்த மாதிரி நோயில் இருக்கிறேன், என் காப்பாற்றி கொடு. ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆள் வந்தது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கணும், அம்மா நம்ம மாரியம்மன் வந்து எப்படி உருவானாங்க? பூமிக்குள்ளே இருந்தது இந்த அம்மா, பூமிக்குள்ளே. இப்போ இந்த இந்த அம்மா உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் ரோடு போகுவாங்க. இது வந்து ஆறு 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 கரை மேலேருந்து இந்த அம்மா உட்காந்துருக்குது. ஓ சரி சரி சரி. இந்த அம்மாவை கண்டெடுத்த காலத்தில் இந்த ஆறு அப்படியே திருப்பி விட்டாங்க கோயில்பட்டி.
கோயில்பட்டி அங்கே திரும்பி விட்டாங்க. திருமணத்தாறு ஏன்னா இங்கே பாதை வேணும் போக வர இது சம கோயில் ஆக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆத்தா அப்படியே மேற்கும் அங்கே அடைச்சு சங்கு சக்கர பாதை இருக்கு பாருங்க அங்கேயே அடைச்சு அப்படி கோயில்பட்டி பக்கம் திருப்பி விட்டாங்க. கோயில் வழியாக இல்லைன்னா இந்த அம்மா உட்காந்துருக்கு பக்கத்தில் போற ரோடு ஆறு ஆறு. இப்போ நம்ம இது வந்து அந்த அம்மா வந்து ஒரு காட்டு ஒரு இதில் உட்காந்துருக்கு ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்போ அப்போ இருந்துருக்கு முள்ளு செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிடக்கு இந்த அம்மா உள்ளுக்குள்ளே இருந்துருக்குது. அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வந்து இந்த ஐயாப்பட்டி இருக்கு பாருங்க இந்த ஐயா இது இப்போ பற்றி ஐயாப்பட்டின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது ஐயன்பட்டி ஐயன்பட்டி ஐயன்பட்டின்னா செந்தல் கருப்பு இது இருக்கு அரண்மனை இருக்கு பாருங்க அவங்களுக்கு பால் போகிற இடம் அது பட்டி மாடு அடைச்ச இடம் ஐயன்பட்டி. அங்கே இருந்து தான் பால் பூரா கறந்து கோட்டைக்கு போகிறது அந்த செந்தல் கருப்பு அந்த பங்களாவுக்கு போகிறது. இப்படி போயிட்டு இருக்கிற வந்து ஒரு தவணை பால் அங்கேருந்து கொண்டு வர்றான். அது கொண்டு வரும்போது இந்த அம்மா நீ என்ன நினச்சதோ எப்படி வரணும் மக்களை பார்க்கணுன்னு நினச்சிச்சா காட்சி கொடுக்கணும்னு நினச்சிச்சான்றது தெரியாது. திடீர்னு அந்த ஒரு நாள் வரும்போது அம்மா அந்த டைம் வந்துருச்சு அவ்வளோதான் ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ உள்ளே இருந்துருக்குது எப்படியோ அந்த காலம் வரும்போது வெளியே வரணுங்க தோன்றணுங்க சரின்ட்டு அவன் வர்றான் பால் கொண்டுக்கிட்டு வர்றான். வந்த உடனே விழுந்துடுறான் ஒரு இடத்துல விழுந்த உடனே இங்கே விழுகிறான்னா இந்த இடத்துல அந்த அம்மா தலை இருக்குது அப்படி விழுந்த உடனே அந்த பால் பாதி வந்து இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் ஆயிருக்கு உள்ளுக்குள்ளேயே பூமிக்குள்ளேயே போய் சூரிய அபிஷேகம் ஆயிருக்கு. திரும்ப கொண்டுகிட்டு வந்து பாதி தூக்கிட்டு அரண்மனைக்கு ஓடுறான். ஓடும்போது அவர் என்ன சொல்கிறான் என்றைக்கும் இல்லாமல் பால் குறையுன்னு சொல்லி ராஜாவுக்கு தகவல் சொல்கிறாங்க அரண்மனைக்குள்ளே பெண்கள் என் அவர் கூப்பிட்டு என்னடா பால் குறையுது அம்மா என்ன பண்ண திடீர்னு இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க சார் இல்லை அரசே என்ன வரும்போது விழுந்துட்டேன். சரி அப்படியா நாளைக்கு கொழுங்க கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. மீண்டும் அதே நாள் வர்றேன் மறுபடியும் அதே குளிச்சு மொழியும் செஞ்சு பானை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வர்றான். மறுநாள் அதே நிகழ்ச்சி நடக்குது நடந்து விழுந்துடுறான். விழுந்துடந்த பால் இந்த அம்மாவுக்கு அபிஷேகமாக இருக்குது பூமிக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது நாளும் பாதியோட தூக்கிட்டு ஓடுறான் எந்திரிச்சு அவசரமாக போய் தூக்கும்போது பாதி பாதி அவனுக்கு கிடைக்கும் அந்த பாதி பாதி தூக்கிட்டு ஓடுறான். ஓடணுன்னே ரெண்டாவது நாள் அன்னைக்கும் சொல்கிறாங்க என்ன பால் குறையுது அப்படின்னு அரசருக்கு கொஞ்சம் நறுக்குன்றிருச்சு சந்தேகமாயிடுச்சு என்னப்பா இதோட நிலைமை என்னடான்னு கூப்பிட்டு கேட்குறாரு. இன்றைக்கும் விழுந்துட்டீங்கன்னு அவர் நம்புகிற மாதிரி தயாராக இல்லை இன்றைக்கும் அதே மாதிரியே விழுந்துட்டேன்னு சொல்லும்போது நம்பிக்கை வரல வருக்கு. சரி நீ போ நாளைக்கு ஒழுங்காக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிடுறாரு. அவனை போ சொல்லிட்டு பால் கொண்டாந்தவனை போ சொல்லி போட்டு ஒரு சிப்பாயை கூப்பிட்றாரு. அப்போ எல்லாம் சிப்பாயின்னு தான் சொல்லுவாங்க வந்து இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் இந்த நிமிஷத்துலேருந்து நாளைக்கு அவன் இங்கே வர வரைக்கும் நீ கண்காணிச்சுட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்றேன். சரிங்க அரை சேர்ந்து அவன் போயிடுறேன். மறுபடியும் இவன் போன பிறகு இன்னும் ரெண்டு சிப்பாயை கூப்பிட்றாரு. இன்னும் ரெண்டு சிப்பாயை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன் கூட்டுக்கலாணித்தனம் பண்ணுறானா பாலை விற்கிறானா அவன் குடிக்கிறாங்களா செய்கிறானா யாருக்கு ஓசி கொடுக்குறானா இப்படி எல்லாம் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு வாடான்னு இன்னும் ரெண்டு பேர் தனப்புறாரு. அவங்கள கண்காணிக்க மறுபடியும் ரெண்டு பேர் இப்படி போயிடறானு போயிட்டு அவன் பாட்டுக்கு எப்பயும் போல் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தானோ அதே மாதிரி காலையில் போய் படுத்தியான் தூங்குனியா காலையில் எழுந்திரிச்சா செம்பு விளக்க குளிக்க போய் மாட்டுக்கு தீங்கெல்லாம் போட்டுட்டு பாலை கறந்து எடுத்துக்கிட்டு திருமடத்துக்கு யோசிச்சுட்டு பாட்டை போட்டு கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். மூணாவது நாள் அதே மாதிரி பயந்து பயந்து வரான். மூணாவது நாள் அதே மாதிரி அவனையும் அறியாமல் விழுந்துடுறான். விழுந்தோடனே பா செம்பு போய் விழுந்துருது பானை போய் விழுந்தோடனே பாதி பாடு அம்மாவுக்கு போயிருது அவசியமாயிருது எடுத்துக்கிட்டு ஓடுறான். அந்த மணிக்கு போகிறேன் சரின்னு விட்டு அன்னைக்கு அவங்க பண்ணி பண்ணி சொல்லிடுறாங்க இன்றைக்கும் பால் குறையாக தாங்க வந்துருக்குது. இன்னும் இங்கே போ மொதல் இந்த சிப்பாய் கூப்பிட்டா பாருங்க மொதல் ஓட்டணும் அனுப்பிச்சா பாருங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றான். என்ன நடந்துச்சு என்ன பார்த்த அப்படின்னு இல்லைங்க அவன் சொல்லிட்டு வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்து விழுந்துட்டான். உண்மைதான் விழுந்துட்டான் பால் இதாகுது விழுந்துட்டாரு பால் பாதி கொட்டிடுச்சுங்க. அப்புறம் ஓட்டமாக ஒரு போய் அவசரமாக தூக்கும்போது பாதி தாங்க தேர்ந்துச்சு ரெண்டு கொண்டு வரேன். சரி நீங்கள் போங்கடா அப்படின்ட்டு ரெண்டு பேர் தள்ளி போய் நின்றுறான்ட்டு இந்த ரெண்டு பேர் தான் சார் பாருங்க அவங்களையும் கூப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சொன்னதே உண்மைதானுங்க அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்குமூலம் கொடுத்த உடனே இப்படி இன்னும் அந்த இடத்துல இருக்குது ஒன்றும் இல்லையே. சரி என்ன பண்ண இந்த அரசர் வாயிலேருந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை வந்துடுது அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணிட்டு கலப்பையை போட்டு உழுது விடுறான்ட்டார். கலப்பையை போட்டு உழுது விடு கலப்பையில் அந்த கம்பி வந்து நம்ம மேலே குத்திடுது கையில் இருந்துச்சு கம்பி கொழு கம்பி பட்டுருது. பட்டோடனே ரத்தம் பீரிட்டு அடிச்சு அந்த ரத்தம் பூரா கோட்டைக்கு போய் கோட்டைக்கு அந்த சந்தர்ப்பு கொண்டு போய் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த ரத்தம் பூரா ஒரு இடத்துல உறையுது ஒரு இடத்துல உறந்ததே இன்றைக்கி அந்த ரத்த புளிய அம்மன் மரமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இந்த மாதிரி மரம் இருக்கவே இல்லை இல்லைன்னு தான் சொல்லணும். அதுலேருந்து ஒரு விதையை கொண்டு போய் நீ எங்கே பதியம் பண்ணினாலும் வராது. பழத்தை ஒடித்தாலும் ரத்தமாக இருக்கும் காய ஒடித்தாலும் ரத்தமாக இருக்கும் அந்த மரத்தில் ஒரு பட்டை எப்படி நீ நீக்கினாலும் கூட ரத்தமாக தான் தெரியும் அந்த இடம் இருக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி மரம் எங்கேயுமே கிடையாது. அதுக்கு தான் இந்த பாட்டு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பாறை கிளித்துளவன் உழுகின்ற பொழு பலகாலமாக யாரும் பார்க்க கிடைக்காமல்
மண்ணுள் மறைவா இருந்த உடல் மீது பட்டு ரத்தம் கொதித்து வீரி தெளிமிட கொண்ட மகா மாரியம்மை உமையே. இந்த அம்மாவோட வரலாறு. ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து இருக்கிற காரணங்கள், அது எப்படி வழிமுறையாக கொண்டாடி வந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ மூலமாக வெளியூரில் இருக்கவங்க சரி, நம்ம ஊரில் இருக்கவங்க சரி, எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ மூலமாக ஓ இப்படி தான் வரலாறா, இப்படி தான் கொண்டாடுறாங்களா, இதுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறது உங்கள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.